கார் வந்தாச்சா ரொம்ப நேரம் ஆச்சு சார் கோமா இருக்காரோ நல்லா தூங்குறாரு இறந்து போனவர் ஒண்ணும் சாதாரண ஆள் இல்ல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அசால்ட்டா துபாய்க்கு போயிட்டு வர ஒரு பிசினஸ் மேன் இவர் வர்றது தெரிஞ்சுதான் இதை செஞ்சிருக்கணும் ப்ரீ பிளான் மர்டர் எனக்கும் அதுதான் தோணுது சார் சம்பவம் நடக்கும்போது சந்தேகப்படும்படியா இருந்த காரு இந்த டிராவல்ஸ் ஓடதுதான் சார் எனக்கு ஞாபகம் இல்ல ஞாபகம் இல்லையா இந்த மாதிரி பொறுப்பில்லாம பேசினா என்ன அர்த்தம் எங்களால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது சார் டெஸ்ட் டிரைவ்னு வந்து கேட்டாங்க அதனாலதான் உங்களுக்கு கொடுத்தேன் வண்டி காணோம்னு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துருக்கேன் அப்புறம் உங்களோட மெரட்ல எல்லாம் எங்கிட்ட வச்சுக்காதீங்க நான் இந்த தொழில் ஆரம்பிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு பட் நான் தொழிலுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் வண்டியில சார் அதெல்லாம் வேண்டாம் சார் நான் உண்மையை சொல்லிடுறேன் இங்க வந்து வண்டி கேட்டது ஜார்ஜ் சார் கூட இருக்காரு இல்ல உங்களுக்கு கூட தெரியுமே பேட்ரிக் இங்க போன மாசம் மட்டும் குறைஞ்சபட்சம் 30 கேஸ் பிடிபட்டிருக்கு ஒரு நாளைக்கு 100 கிலோ கோல்டு இங்க இருந்து சட்டத்துக்கு புறம்பா வெளியே போய்கிட்டு இருக்கு இந்த விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்டவங்களுக்கு நல்லா தெரியும் இந்த கோல்டு பிசினஸ்ல லாபம் ரொம்ப கம்மின்னு சொல்றாங்க லாபம் கம்மியா இருக்கிற பிசினஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க லாபத்தை அதிகப்படுத்த முயற்சி பண்ணுவாங்க எஸ் அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவிலேயே அதிக நகை வியாபாரம் நடக்கிறது இங்கதான் இந்த ஊரு இதுக்கு பக்கத்துல சுத்தி இருக்கிற ஊரு இங்க இருக்கிற எல்லா ஜுவல்லரி ஷாப்லயும் ஒரு நாளைக்கு 200 கிலோ வரைக்கும் பிசினஸ் ஆகுது இவ்வளவு கோல்டு எங்க இருந்து வருதுன்னு யோசிச்சியா அதை கொண்டு வர்றதுதான் ஜானி மாதிரி ஆளுங்களுடைய வேலையே இது வந்து ஜானி அவனுக்காக செஞ்சுக்கிட்ட வேலையே கிடையாது அவன் வேற யாருக்கோ வேலை செய்யறான் அந்த ஆட்கள் தான் அவன் கதையை முடிச்சு கோல்டு எடுத்திருக்கணும் எனக்கு தெரிஞ்ச இதுக்கு பின்னாடி இருக்கிறவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும் நீங்க சொல்றதுலாம் ஓகே சார் ஆனா ஜார்ஜ் சார் கிட்ட போகவே முடியாது முடியுமா முடியாதான் போனாதானே தெரியும் வண்டியை கொஞ்சம் ஓரம் போய்க்கலாம் பசங்களுக்கு அந்த வண்டியோட அருமை தெரியாதா உடைச்சிட போறாங்க உடைச்சிடுவானுங்களா உடைக்க சொல்லு அப்பதான் என்ன பத்தி தெரியும் தைரியமா என் வண்டியை உடைக்கிறவன் யாருன்னு நானும் பாக்கணும்ல சரி உங்க இஷ்டம் டேய் வண்டியை கொஞ்சம் ஓரமா பார்க் பண்ணு மோசமான பசங்க சொன்ன மாதிரியே செஞ்சிருவானுங்க விளையாடும் போது பார்த்து விளையாட வேண்டாம் இல்லைன்னா பெனால்டி அடிக்க நாங்க வர வேண்டி வரும் புது ஆபீசரா ஆபீஸ்ல வந்து என்ன பாரு உங்க ஆபீஸுக்கு வந்து நீங்க கொடுக்கற எச்சிலும்ப சாப்பிடறதுக்காக நான் ஒண்ணு வரல வண்டியில ஏறு ஓ வண்டி எடுக்க சொல்லியா விளையாடிட்டு இருக்கல எங்க பாட்டங்காலத்துல ஆரம்பிச்ச வியாபாரம் இது அதை செய்யக்கூடாதுன்னு நீ இல்ல உங்க அப்பனே வந்து சொன்னாலும் சரி கால்ல இருக்கிறத கழட்டி சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவேன் போலீஸ்காரனே நீ அரைஞ்சிருவியா காசும் அரசியல்வாதிங்க சப்போர்ட்டும் இருக்கிறதுனாலதான் நீ இந்த அளவுக்கு பேசுற வந்து வண்டியில ஏறா நீயா போயிட்டீனா உனக்கு நல்லது இல்ல
என்ன ஸ்ரீனிவாசன், பிடிச்சவனை என்கவுண்டர் பண்றதுக்கு இது ஒண்ணும் உங்க ஊர் இல்ல. அவர் எவ்வளவு பெரிய புள்ளின்னு உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். சார், எவிடன்ஸ் இருக்கு. நான் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி அவர் ஆஜர் பண்ணிடுறேன். சார், கோபப்பட்டு எதுவும் செஞ்சிடாதீங்க சார். உங்களை பத்தி தெரியாம இப்படி செஞ்சிட்டாரு. எல்லாரும் வேகத்தோட தானே வராங்க, கொஞ்சம் விவேகத்தை யூஸ் பண்ணிருக்கணும் சார். நடந்த இந்த கசப்பான சம்பவத்துக்கு நான் மன்னிப்பு கேக்குறேன். மலைகளையே ஆட வச்சவன் நீ, எனக்கு முன்னாடி உளுத்து போன மரண்ட. நீயும் உட்கார்ந்து சாப்பிடு. டைனிங் டேபிள் உட்காந்துட்டு என்ன யோசனை? முதல்ல சாப்பிடுற வேலையை பாரு. டேய், நல்ல சாப்பிட்டாதான் மூளை வேலை செஞ்சு உங்க அப்பா மாதிரி பெரிய பிசினஸ் மேன் ஆக முடியும். நான் பிசினஸ் மேன் ஆக போறது இல்ல. வேற என்ன ஆக போற? நான் போலீஸ்காரன் ஆக போறேன். கையின் குணங்கள் தான் நன்மைகள் எல்லாம் செய்பவன் நீ, சோம்பல் கூடாதே. ஒரு நாள் மரணம் வரும் உணர்ந்திடும் மனிதா நீ, கூடவே வருவது உன் வாழ்க்கையின் குணங்கள் தான் நன்மைகள் எல்லாம் செய்பவன் நீ, சோம்பல் கூடாதே. அன்னைக்கு ஜார்ஜ் பீட்டர் அரெஸ்ட் பண்ண போன நாலு போலீஸ்காரங்கள மூணு பேர் சீனிவாசன் சாரோட சேர்த்து கொலை செய்யப்பட்டவங்க. லஞ்சத்தை கொடுத்து எல்லாம் செஞ்சவங்க இப்போ உடம்பு வலிமையில எல்லாத்தையும் செய்யறாங்க. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது ஜார்ஜ் பீட்டர் தான். இப்போ நான் என் சாவை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். இனிமே நம்மளால எதுவும் பண்ண முடியாது சார். முயற்சி செய்யாம சொல்ல முடியாது. இதான் சார் சீனிவாசன் சார் சொன்னாரு. தெருவுக்கு 40 ஹோட்டல் வந்துருச்சு. இன்னைக்கு எந்த ஹோட்டல்லயும் நான்வெஜ் டேஸ்டாவே இருக்க மாட்டேங்குது. எங்க அம்மா கோழி குழம்பு வச்சாங்கன்னா நாலு தெருவுக்கு வாசாடிக்கியா? அப்படி இருக்கணும் குழம்பு. கொஞ்சம் சாப்பிட்டாலும் ருசியா சாப்பிடணும். அது இல்லைன்னா அந்த கருமத்தை தின்னுவானே. கொஞ்சம் கொஞ்சம் நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், அப்புறமா கூப்பிடுறேன். டேய், உனக்கு ஏதாவது நான் குறை வச்சிருக்கேனா? ஐயோ டேய், நேர்ல பார்க்கும் போது ஐயா நொய்யாங்க வேண்டியது, பின்னாடி வேற மாதிரி பேச வேண்டியது. ஜார்ஜ் சார், இது அழகு. எங்க சொல்லு, நான் உனக்கு என்ன குறை வச்சிருக்கேன்? ஜார்ஜ் சார், என்ன மன்னிச்சிரு. டேய், ஒவ்வொரு நாளும் பொன்னியரிசியில பொங்கி ரெண்டு வகை நான்வெஜோட சாதம் போட்ட எனக்கு நீ காட்டுற நன்றி தானா? ஜார்ஜ் சார், என்னோட தங்கச்சிக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருந்த, அதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதுனாலதான் யாருக்கும் தெரியாம நகைய திருடின. சரி, கல்யாணத்தை முடிச்சிட்டியா? நல்லபடியா முடிஞ்சது. ஓ, ஆயிடுச்சா? என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடவே இல்லையே. இவனை கூப்பிட்டா விளங்குமான்னு நினைச்சிருப்பேன்.
சார் சார் வேண்டாம் சார் சார் வேண்டாம் சார் சார் சைனைடு போடாதீங்க சார் கொன்னா பாவம் கும்பிட்டா போச்சுன்னு சொல்லுவாங்க நான் கும்பிட்டே பாவத்தை போக்கிக்கிறேன் ஒரு நாள் மரணம் வரும் உணர்ந்திடும் மனிதானே கூடவே வருவது உன் வாழ்க்கையின் குணங்கள் தான் நன்மைகள் எல்லாம் செய்பவன் நீ சோம்பல் கூடாதே ஒரு நாள் மரணம் வரும் உணர்ந்திடு மனிதானே சேர்ந்துதான் சார் மொத்த பாவத்தையும் செஞ்சிருக்கானுங்க அதான் ரெண்டு பேரும் ஒன்னா போய் சேர்ந்துட்டாங்க இவனுங்களுக்கு வருத்தப்படமோ ஆள் இருக்கும் இல்லையா கண்டிப்பா இருப்பாங்க தலை தானா போயிருக்கு வாளுங்க துள்ளிக்கிட்டு தான் இருக்கும் Let's see. இந்த டைப் ஆஃப் பிளேட் யார் யாருக்கெல்லாம் நீங்க செல் பண்ணீங்க யார் யாருக்கெல்லாம் சேல் பண்றோம்னு நாங்க நோட் பண்ணி வைக்க மாட்டோம் ரீசெண்டா யாருக்கெல்லாம் வித்தீங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் இல்லாம நர்சிங் ஹோம்களுக்கும் அப்புறம் ஒரு சில பிராக்டிஸ் டாக்டர்ஸும் வாங்குவாங்க சார் எனக்கு அந்த டாக்டர்ஸோட லிஸ்ட் வேணும் லிஸ்ட் எடுத்து கொடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் நான் கூட ரொம்ப கஷ்டப்படணுமான்னு நினைச்சேன் இந்த நஷ்டம் ஒருத்தருக்கு மட்டும் இல்ல இத காரணமா வச்சு ஒருத்தரை ஒருத்தர் அடிச்சுக்கிட்டோம்னா யாரும் உயிரோட இருக்க முடியாது எனக்கு எதுவும் தெரியாது இங்க பாரு மார்க்கோ நான் செஞ்சேன்னா கண்டிப்பா செஞ்சேன்னு ஒத்துப்பேன் அதுக்கான தைரியம் என்கிட்ட இருக்கு இப்ராஹிம் போதும் மார்க் இங்க வரதுக்கு சம்மதிச்சதே நான் சொன்னதுனாலையும் அண்ணன் பேர்ல இருக்க மரியாதையினாலையும் தான் புது பிசினஸ் பிடிக்கணுங்கிறதுக்காக அண்ணனை சாகடிக்க வேண்டிய அவசியம் இந்த டேவிடுக்கு கிடையாது உங்க அப்பா மார்க்கோவ சாகடிச்சான இந்த பெங்களூருக்காரன் அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஜார்ஜ் உதவி கேட்டு வந்தது என்கிட்டதாங்கிறத மறந்துட்டாத சண்டை தொடங்கும் போது கை ரெண்டையும் தூக்கிக்கிட்டே நான் இதுல இறங்கட்டுமான்னு கேக்குறவன் ஜார்ஜ் முடியும் போது அதே மாதிரி தான் செய்வான் அது அவன் ஸ்டைல் வேற யாரு செஞ்சது எதுக்காக செஞ்சாங்க அதத்தான் நாம தெரிஞ்சுக்கணும் அவரை கொன்னது யாருங்கிறத நாம கண்டுபிடிக்கணும் அவனுக்கு கொடுக்க போற சாவு கொடூரமா இருக்கணும் நான் கிளம்புறேன் சரி
ബുദ്ധിയുണ്ടെങ്കിൽ അത് ഉപയോഗിക്കേണ്ടത് ഇപ്പോഴാ. മാർക്കോയെ തീർത്താൽ ഒന്നും തീരില്ല. നിനക്ക് എത്രയാ കൂലി? എന്റെ കൂടെ ഇളക്കേണ്ടത് ഇപ്പോഴല്ല. ഞാൻ പറഞ്ഞതൊന്ന് ഇരുത്തി ആലോചിക്ക്. എനിക്ക് നിങ്ങൾ രണ്ടുപേരും വേണം. എന്നുവെച്ചാ നിങ്ങളുടെ മോനെ കൊന്നവനെ വെറുതെ വിടണമെന്നല്ല. ഈ സിറ്റുവേഷൻ എങ്ങനെ ക്രിയേറ്റ് ആയി, ആരാണ് ഇതിന്റെ പിന്നിൽ? ദേവിച്ചായ മൂന്ന് പേരെ നട റോഡിലിട്ട് കൊന്നു തള്ളിയത്. സാക്ഷി പറയാൻ ആരും വരില്ലാന്ന് കരുതി, പക്ഷെ പുള്ളിക്ക് തെറ്റി. പാലാക്കാരൻ ഒരു ജോണി സാക്ഷി പറഞ്ഞു, അവനെ അയാള് തട്ടി. ഇയാള് സുപ്രീം കോടതി വരെ കേസ് പറഞ്ഞിട്ടും പെട്ടുപോയി. ഇപ്പൊ ജീവരി എന്താ? ഈ മാനസികാരോഗ്യത്തിന് ചികിത്സയാന്ന് പറഞ്ഞ് സാനിറ്റോറിയത്തിലായിപ്പോ. അവിടെ ഇരുന്നോണ്ടാ ഭരണം. ഈ ചത്തുപോയ എബ്രഹാം ഇദ്ദേഹത്തിന്റെ മൂത്ത പുത്രനാ. നല്ലവരെയൊക്കെ ദൈവം നേരത്തെ വിളിക്കുമെന്ന് പറയാറില്ലേ, അത് വെച്ച് നോക്കിയാൽ ഈ ഭൂലോകത്തുനിന്ന് അവസാനം പോകേണ്ടവനാ ഇപ്പ ചത്തവൻ. വില്യം, ഹാർട്ട് ഫെയിൽ കണ്ടോളൻസസ് ടു യു. ചെയ്തത് മാർക്കോ അല്ലേ? അല്ല, ഈസ അല്ലേ, ഈഗിൾ ഈസ. നിങ്ങളെ കുറിച്ച് ഒരുപാട് കേട്ടിട്ടുണ്ട്. രസമുള്ള കളിയാണ് നടക്കുന്നതെങ്കിൽ പക്ഷം പിടിക്കാതെ താളം പിടിക്കണം. നിങ്ങളുടെ നിയമം നടപ്പിലാക്കാനുള്ള ഒരുക്കമാണെങ്കിൽ നോക്കി നിന്ന് രസിക്കുന്ന പഴയ പോലീസ് അല്ലേ ഇപ്പോ? വി ഡോണ്ട് നീഡ് എ റഫറി ഹിയർ. അയാള് മഴയത്ത വന്നത്. അയാളുടെ കഴുത്തില് മിഖായൽ മാലാഖയുടെ ലോക്കറ്റുള്ള ഒരു മാലയുണ്ടായിരുന്നു. I need a list of doctors from all the hospitals in the city, especially a person who wasn't on duty on last Monday afternoon. A man who predominantly uses his left hand than his right. A born left-hander. A lefty. Nardana Sagani one avatar eduthaan Patrick. Avan edho operation pandrathukaga plan pannirukan. Kaiyila kannu irukalla sir. செம்ம கடுப்பாவுது. இப்படி ஒருத்தன் பின்னாடி சுத்துறதுக்கு அடுத்த வேல்யூபிள் தலை இவனோட தான், பிரான்சி. ஹே, என்னோட கணக்கெல்லாம் தப்பாகாது. சுத்தி நம்மாளுங்க தான். அவன் யாரா இருந்தாலும் இவனை தேடி வருவான். அது எப்போ எப்படின்னு தான் தெரியாது. சரி வைக்கிறேன். Come on, man. I'm waiting. இங்க சுத்தி நிக்கிற கார்ஸ் எல்லாம் பாத்தில்ல, அதுல ஃபுல்லா அவன் ஆளுங்க தான். பட் ஒரு கருப்பாடு அவன் கூட்டத்துல இருக்கு. எப்படி தப்பிச்சான்? உங்களை சுட வந்தால அவனை பாத்தீங்களா? சமயம் பார்த்து போட்டு வாங்குறீங்களா? பார்த்தேன், அந்த முகத்தை தெளிவா பார்த்தேன். அவன் யாருன்னு சொல்லுங்க. அத சொல்றதுக்கு முன்னாடி என் உயிரை காப்பாத்துங்க. நான் சொல்லிட்டேன்னா நீங்க என்ன முடிச்சிருவீங்களே? பேட்ரிக், அது யாரு கொஞ்சம் சொல்ல. ஹலோ, ஹலோ. இந்த படம் வரையற ஆளையும் வாக்குமூலம் எடுக்க மேஜிஸ்ட்ரேட்டையும் இமிடியேட்டா மெடிக்கல் காலேஜுக்கு வரவை. ஓகே, மெடிக்கல் காலேஜ் கிடையாது சார், இந்த சிட்டியில இருக்கிற பெஸ்ட் ஹாஸ்பிட்டல். சரி, ஓகே. ஹலோ, இங்க ஃபுல்லா கிளியர் பண்ணிட. ஓகே சார். ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஷட் பி அண்டர் அவர் கண்ட்ரோல். ஓகே சார். யாரையும் செக் பண்ணாம உள்ள விட கூடாது. கேட் தாண்டி வர வண்டிய தனியா செக் பண்ணனும், புரியுதா? என்னாச்சு சார்? அஜிக், 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 நீ யார பாத்தன் சொல்லு. கம் ஆன், டெல் மீ. யா, அஜிக், நான் உன்கிட்ட தான் கேட்டிட்டு இருக்கேன், யாருன்னு சொல்லு. கம் ஆன், பேட்ரிக், நீ யார பாத்தன்னு கொஞ்சம் சொல்லு.
சார். பேட்ரிக் சார், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க ப்ளீஸ். ஓகே. ஹாஸ்பிடல் ஃபுல்லா நம்ம கண்ட்ரோல்ல தான் இருக்கு சார். நம்மள சுத்தி இருக்கிற நிழல கூட நாம நம்ப கூடாது. ஏன்னா வெளிச்சம் வந்தோன்னு நிழல் இருந்த இடம் தெரியாம போயிடும்.
ഞാനൊക്കെ ചെറുപ്പത്തിൽ എന്തോരം കോമ്പറ്റീഷന് വിഞ്ചി നിൽക്കുന്ന അറിയൂ. മൈക്ക്, യു ആർ എ തള്ളുവീരൻ. എന്റെ കൂടെ ഉണ്ടായിരുന്നിട്ട് ഉള്ള കോൺഫിഡൻസ് കൂടി കളയായിരുന്നു. അത് പിന്നെ പരിക്ക് പറ്റണല്ലോ എന്ന് പറഞ്ഞല്ലേ. ഞാനൊരു ഡോക്ടറല്ലേ കുട്ടി, പറ്റുന്ന പണിക്ക് പോയാ പോരെ. ഞാൻ ഭയങ്കര ടയേർഡാ, ഒന്ന് ഉറങ്ങണം. സൂക്ഷിച്ചൊക്കെ വണ്ടി ഓടിക്കണേ. ഓ, വണ്ടി ഓടിക്കാനെ പഠിപ്പിക്കല്ലേ. കൊച്ചമ്മ വന്നേക്കണം, വെറുതെ നിങ്ങൾക്ക് ഇടിക്കൊണ്ട്. എവിടെ നോക്കിയാണ് വണ്ടി ഓടിക്കുന്ന മരമാക്രി? അവന്റെ മിസ്റ്റേക്ക് അല്ലേ. താങ്ക്സ്, എന്നെ ജീവനോട് കൂടി ഇവിടെ എത്തിച്ചാണ്. എത്ര നാളാ ഇത് ഇവിടെ? ആരാ നിനക്ക് അന്യരായിട്ടുള്ളത്? ആരോടാ ഈ വാശി? മമ്മിയുടെ ജീവിതത്തിൽ ഇടപെടുന്നില്ലല്ലോ. നിങ്ങളുടെ സന്തോഷം കാണാൻ എനിക്ക് ഇഷ്ടം. അതുപോലെ എന്റെ വാശിയോട് നോക്കട്ടെ. ജെനിക്ക് അവളുടെ സ്വന്തം പപ്പയെ പോലെ. ആന്റണി സ്വന്തം പപ്പയല്ലല്ലോ. ഡോക്ടറാണോ? ഇവിടെ വേറെ വിവരോ വിദ്യാഭ്യാസം ഉള്ള ഡോക്ടർമാരും ആരില്ല ഇവിടെ. എന്റെ അളിയന്റെ കാരണാവാൻ ഇവനേ ഉള്ളൂ. എടാ, താനെന്ന് പുറത്തു പോയേ? ഞാൻ അവിടുത്തെ ഡോക്ടറല്ലേ. ആണോ? എന്നാ താൻ പുറത്തു പോകും. ഞാൻ പോകോളാം.
എന്റെ രണ്ടാമത്തെ ഭാര്യയ്ക്ക് ആകെ ഒരു ആങ്ങളെ ഉള്ളൂ. ആളടി തെക്കോട്ട് എടുക്കാൻ കിടക്കണ് എന്റെ പൊന്നളിയൻ. അളിയ നോക്കിതിക്കതൊരു എക്സ്റേ എങ്കിലും എടുക്കണോ? അതെ അളിയ വിളിച്ചു. എന്റെ അളിയ ഒന്ന് പുറത്തു പോയി നിക്കട ശാവമേ. ശരിക്കും തനിക്ക് എന്താ അസുഖം? ഇങ്ങനെയാണ് ചുമക്കാതെ, ഇതൊരു ആശുപത്രി അല്ലേ? എത്ര ആളായി തുടങ്ങിയിട്ട്? അപ്പൊ തനിക്ക് ഈ അസുഖത്തിനൊക്കെ വേറെ വല്ല ഡോക്ടറെ കണ്ടാ പോരെ. പിന്നെ വേറെന്താ അസുഖം? നടക്കുമ്പോ കാല് വരെ എടുക്കണ്ട്. ഓ, ഒരു എം ആർ ഐ എടുത്തേക്കാം. അതിന് എം ആർ ഐ വളരെ നല്ലതാ. മൈക്കൽ ഒന്ന് വാ, നിനക്ക് കുറച്ച് റെസ്പോൺസിബിലിറ്റിയുടെ കുറവുണ്ട്. കാഷ്വാലിറ്റിയിൽ ആള് വന്ന ടെസ്റ്റും സ്കാനും ഒക്കെ ആവശ്യത്തിന് എഴുതണമെന്ന് പറഞ്ഞിട്ടുള്ളതല്ലേ? അതെ, ആവശ്യത്തിനല്ലേ സാർ വേണ്ടു. മോനെ മൈക്കിളെ, നിനക്ക് എഴുതാൻ പറ്റുമെങ്കിൽ എഴുത്. ഈ കാഷ്വാലിറ്റിക്കൊക്കെ ഒരു ടാർഗറ്റ് ഉണ്ട്. അത് മറ്റുള്ളവർക്കാകാമെങ്കിൽ നിനക്കും ആകാം, അല്ലെങ്കിൽ നിന്റെ കാര്യത്തില് ഈ ജെയിംസിന് ഇടപെടേണ്ടി വരും. അത് ചിലപ്പോ നിനക്ക് നല്ലതിനാവില്ല. എല്ലാരെയും മോശക്കാരാക്കിയിട്ട് അങ്ങനെ ഒരാൾ മാത്രമേ ഭരിച്ചു തന്നെ ആവണ്ട കേട്ടോ. സ്റ്റാർട്ട്. 1 2 3. ஒரு கராத்தே காரங்கிறது ஒரு ஆர்டிஸ்ட் மாதிரி, அவ ஒருத்தனுடைய உடம்ப மட்டும் இல்ல மனசையும் தோக்கடிக்கணும். கேள்விப்பட்டதுல ஜாக்கி சான், ப்ரூஸ்லி, ஜெட்லி, டோனிஜா, யாவேத், நீங்க உண்மையில ரொம்ப கொடுத்து வச்சவங்க தான். அதனாலதான் என்ன மாதிரி கோச்சு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ங்கிற முறையில உங்களால பணம் சம்பாதிக்க முடியும், நல்ல பேரும் வாங்க முடியும், பாராட்டுகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான வழி என்னங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால மட்டும்தான் மத்த கோச்ச விட நான் வித்தியாசமா இருக்கேன். ஆரம்பிக்கலாம். 1 2. சார், என் பொறுமைக்கு அளவு இருக்கு. கை ஒடிகிற அளவுக்கு அகத்து கொடுப்பீங்க, ஊர் உலகத்தையும் கொடுக்க பிராக்டிஸ் கொடுக்குறீங்க. இல்ல அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, பிராக்டிஸ்ல சின்ன தவறு நடந்துருச்சு. ஜெரால்ட் வேணும் தான் பண்ணான், அவன் தான் என் மேல கோவப்பட்டு என்ன கீழே தள்ளி விட்டான். யாரு சார் அந்த ஜெரால்டு? எனக்கு தெரியாதுல, அவன் கை தொட்ட உடனே உடஞ்சிருனு. அப்படியே அடிச்சனா பாரு. அப்ப நீ வேணும்னு செய்யல? கிடையாது மாஸ்டர், இவன் கேர்ள்ஸ் கிட்டயும் தப்பாதான் பிஹேவ் பண்றான். கேர்ள்ஸ் கூட தான் போட்டி போடணுமா? மரியா கிட்டயும் ரியா கிட்டயும் ரொம்ப கேவலமா பேசினான். இது ஃபைனல் வார்னிங். எப்ப திரும்ப வருவ? நைட்டு தேவையில்லாம சுத்திட்டு இருக்க வேண்டாம். அவனுக்கு அவனையே சரியா பாத்துக்க தெரியாது. உன்னுடைய மொபைல் உன் கையில இருக்குல்ல? நீங்க மைக்க குறை சொல்ல வேணாம், போன் கையில தான் இருக்கு. சரி, பாய். ஓகே பாய். நீ ஒண்ணும் சரிபட வேண்டாம். என்ன தப்பு பண்ண நீ? எதுக்காக உன்னவர் அடிச்சாரு? ஒரு அரசியல் வாத்த ஆக்சிடென்ட் ஆகி வந்தா ஒரே இன்ஜெக்ஷன் தான் போட்டேன். ஆனுக்காலி இன்ஜெக்ஷன்? ஐயோ, இன்ஜெக்ஷன் ஒண்ணு தப்பு இல்ல, கேஷுவல்டில அடிக்கடி நடக்கிறதா. சில பேஷண்ட்ஸோட சொந்தக்காரங்களுக்கு டாக்டர் அடிச்சாதான் நிம்மதியா இருக்கும். அதுலயே அவனுங்க கட்சிக்காரனுங்க. டாக்டர் ஆனா இப்படி எல்லாம் ரிஸ்க் இருக்குல்ல? இருந்தாலும் அடிச்சால திருப்பி அடிச்சிருக்கலாம். நாம இயேசு கும்பிடுவாங்க. ஒரு கண்ணத்துல அடிச்சா இன்னொரு கண்ணத்தை காட்டுன்னு ஜீசஸ் சொல்லிருக்காருல.
கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. ஜீசஸும் பரம்பு எடுத்திருக்காருல. சரியா போச்சு. உன்னால எனக்கு இன்னும் அடி கிடைக்கும் போல இருக்கு. இருந்தாலும் அடி வாங்கிட்டு இப்படி ஒளிஞ்சு உட்காரது அசிங்கமா தான் இருக்கு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. நல்லதா போச்சு. ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? எப்படி எல்லாம் டாக்டர் ஒரு ஆள் தானே, நான் பாத்துக்கிறேன். நீங்க லேடியா இருக்கிறதுனால ஒண்ணும் பண்ணல. இல்லைன்னா அடி கன்ஃபார்ம். எம்எல்ஏ கை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். நமக்கு அசோசியேஷன் இருக்குல்ல. நாம எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் 10% ஆள கர்த்தர் கூட்டிட்டு போயிடுவாரு. அதுல 3% ஆளுங்களோட சொந்தக்காரங்க டாக்டர் அடிச்சதான் ஹாஸ்பிட்டல் இருந்து போவாங்க. மைக்கேல் நம்ம பேசினது எதுவும் சொல்லி என்ன விஷயம் கேக்குறதுக்கு நேரங்கள் இல்லையா? வந்துட்டா டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் என்ன பிடிச்சிருக்கான், ஐ லவ் யூ வான்னா ரொம்ப அழகா இருக்கானா, டெய்லி இதே சொல்றா. ஓ காட், என்ன ஏ ப்ரோபோஸ் பண்ணிட்டாங்களா? வெல் ப்ரோபோசல்னா இந்த ஹாஸ்பிடல்ல ஒரு நாளைக்கு 3 தடவை பண்றாங்க. அது கனவுலயா இருக்கும். ஆனா அவங்களே எனக்கு பிடிச்சிருக்கு. அப்படியே உண்மையாவே உனக்கு அவள பிடிச்சிருக்கா? அப்படியே அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. படி பிடிச்சிருக்கா? திடீர்னு வந்து நின்னுட்டான், பெரிய சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. உனக்கு போன் கூட பண்ணவே இல்லையா? இல்லையே. ஹேப்பி பர்த்டே. ஹாய். ஹேய், இதெல்லாம் எதுக்கு வாங்கிட்டு வந்த? இது ஒரு ஸ்மால் வர முடியதா? அவதான் அண்ணா, என்னோட கனவு எதிர்பார்ப்பு என் லைஃப். லாஸ்ட் 3 இயர்ஸ் நாங்க காதலிக்கிறோம். மைக்கேல், உனக்கு கேர்ள் ஃபிரெண்டா? நம்பவே முடியலையே. எப்பவும் எதையும் நாங்க வெளியே காட்டிக்கவே மாட்டோம். இவன் நல்லவே இல்ல. நான் உன்கிட்ட ஒப்பீனியன் கேட்கல. லாஸ்ட் டைம் நிம்மியோட மேரேஜ்ல தான் பார்த்தேன். ஹாய். ஹாய். ஒரு நிமிஷம். ஓகே, கேரி ஆன். ஹே. ஹாய். ஹாய். இது தெரியும். ஜெனி, ஜெனிஃபர். ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க் யூ. ஹாப்பி பர்த்டே அண்ணா. தேங்க் யூ. வில் யூ மேரி மீ அண்ணா? வில் யூ மேரி மீ? என்ன மைக்கேல், இது நல்ல நாள் கெடுக்கிற மாதிரி பண்ணிட்டியே. நீ என்ன சொல்ல வர? யூ நோ வாட், நானும் வர்கீஸும் ஒரு வருஷமா ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம். வர்கீஸா? எஸ். அப்போ நாம நமக்குள்ள எதுவுமே இல்ல. அப்புறம் நான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல எப்பவுமே சாட்டிஸ்ஃபைட் ஆனதே இல்ல. ஒரு சேஞ்ச யாருதான் விரும்ப மாட்டாங்க. உனக்கு என்னை விட அழகான பொண்ணு கிடைப்பா. அப்புறம் நம்ம எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். தேக்காமே சொல்லிருக்கலாம். அதெல்லாம் தொடச்சா போயிடும்ல. எஸ்கேப் ஆயிட்டா வர்கீஸா? ஒருவேளை அந்த அச்சு வர்கீஸா? என்ன நினைச்சிட்டு இருக்க? திரியோத்தனமா அந்த மோதிரத்தை வர கொடுத்து தொலைச்சிட்டான். கடைசியில காசும் போச்சா? அவ மேல பெருசா உன இன்ட்ரெஸ்டும் இல்ல. அது சும்மா ஒரு ட்ரை தான் பண்ண. கவலையா இருக்கோ? கவலையா? நல்லதுதான், கொஞ்ச நாள் ஆனதும் மாறிடும். இருந்தாலும் கழட்டி விட்டாலே. பொம்பளைங்க ஏமாத்துறத புரிஞ்சுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சென்ஸ் வேணும்ல. நீ வேணா பாரு, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில பொண்ணே இல்ல. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாத. இன்னும் ப்ரப்போஸ் பண்ண வேண்டிய 2-3 பேர் இருக்காங்கல்ல, அதுல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணனும். ஹேய், வயச மீறி பேசாத. நம்ம வீட்டுக்கு போலாம். நான் வரல. டாடி இருக்கார்னு யோசிக்கிறியா? அதான் வரலன்றல. நம்ம அப்பா என்ன தூக்கி இருக்காரா? இந்நேரமும் உன்னை தூக்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருப்பாரு. அவரு போனதுக்கு அப்புறம் எனக்கு யாரும் இல்லைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நாங்க எல்லாம் இருக்கோம்ல, நானும் மம்மி எல்லாம். அப்பா எப்படி இறந்தாரு?
டிரைவ் பண்றியா? ஆ பாத்து பாத்து. பொறுமையா பொறுமையா பாத்து. நல்ல கவனமா ஓட்டு. விதின்னு தான் சொல்லணும். எதுக்காக அவர் பையனை கூட்டிட்டு போனோம்? அவன் தான் ஏதோ கேட்டான்னா இவர் எதுக்காக வண்டி அவன்கிட்ட கொடுக்கணும்? இப்ப அவனால தானே எல்லாம் நடந்துச்சு. சொந்த அப்பாவோட சாவுக்கு அவனே காரணம் ஆயிட்டானே. அப்பா இல்லாம போனதுக்கு காரணம் அவன்தான் நினைப்பு அவனுக்குள்ள உருவாக்கிட்ட. அதுக்கப்புறம் என் பையன் என் கூட வாழவே இல்லை. அவன் மனசு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் பேசுறதும் இல்ல, நெருங்குறதும் இல்ல. உனக்கு காது கேட்காதா? ஏ உன்ட்ட தானே கேட்டுட்டு இருக்கோம். இப்படியே சைலண்டா இருந்து உங்க அப்பாவை கொண்டுட்ட. போ, நான் பேச வைக்கிறேன். அவருடைய கூட்டத்தில் ஒரு ராட் உண்டு. ராட்டோ? அதே, எலி. നിങ്ങൾക്ക് ഭ്രാന്ത, കിടന്നുറങ്ങാൻ നോക്ക്. എടി, റാറ്റ് എന്ന് പറഞ്ഞാൽ ചാരൻ. പോലീസിന് ഇൻഫർമേഷൻ തരുന്ന ആൾ. സാറിനെ വിളിച്ച് ഇൻഫർമേഷൻ നൽകുന്നത് അങ്ങനെ ഒരാളാണ്. അതാരായിരിക്കും? അത് കണ്ടുപിടിച്ചിട്ട് ഗുണമുണ്ടോ? ഈസ സാറിന്റെ കാൽക്കുലേഷൻ അനുസരിച്ചിട്ടുള്ള ഇൻവെസ്റ്റിഗേഷൻ ഇപ്പൊ നടക്കുന്നുള്ളൂ. സാറാണെങ്കിൽ ഒന്നും വിട്ടു പറയുന്നുമില്ല. അതായത് നേതാവിനേക്കാളും വലിയ അണി ആവണം അല്ലേ? നിന്റെ നാക്കൊരു ദുരന്ത. അല്ലെങ്കിൽ പിന്നെ അങ്ങേര് പറയണത് പോലെ കേട്ട് അങ്ങേരോടൊപ്പം നിന്നാ പോരെ. പിന്നെ നിങ്ങൾക്ക് എലിയെ പിടിക്കണമെങ്കിൽ നിങ്ങളൊരു പൂച്ചയാവണം. അതായത് പുലിയാണെന്നുള്ള വിചാരം കളയണം. നീ ഉറങ്ങും. ഗുഡ് നൈറ്റ്. ഇൻഫർമേഷൻ നൽകുന്ന ആളെ പിടികിട്ടണമെങ്കിൽ നിങ്ങളുടെ സാറിന്റെ കോൾ ഡീറ്റെയിൽസ് എടുത്ത് നോക്കിയാ പോരെ. അത് ശരിയാ. ബെസ്റ്റ്. അപ്പൊ നിങ്ങൾക്ക് ഇതൊന്നും അറിയത്തില്ലല്ലേ? ഞാൻ ഇത്ര സിമ്പിൾ ആയി ചിന്തിക്കാറില്ല. ഇതോടെ സീരിയസ്നെസ് ഉങ്ങൾക്ക് നല്ലാ തെരിയില്ല. And I feel something fishy. Good morning, sir. Morning. நம்ம கில்லர் யாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. ராட்டை தேடிதான் நான் போனேன். ஆனா உண்மையாவே அப்படி ஒரு ஆள் கிடையாது. செஞ்சது உங்க பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு தப்பான விஷயமா இருக்கலாம். உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் தர்றது ஒரு டாக்டர் தான். டாக்டர் மைக்கேல். ஸ்டார் ஹாஸ்பிட்டல்ல கேஷுவாலிட்டி ஹேண்டில் பண்ற ஒரு யங் டாக்டர். அந்த ஆள் உங்களை கூப்பிட்டது பேட்ரிக் குண்டடிப்பட்ட அதே லொகேஷன்ல இருந்துதான். நான் என்ன நினைக்கிறேன்னா கில்லர் அந்த டாக்டர் தான். பேட்ரிக்கை ஷூட் பண்ண அந்த டாக்டர் ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டாரு. பேட்ரிக்கை பாதி உயிரோட நீங்க அவங்கிட்ட கொண்டு போய் ஓப்படைச்சிட்டீங்க. அவன் ஈஸியா பேட்ரிக்கை போட்டு தள்ளிட்டான். மொபைல் சிக்னல்ஸ்ல அவனுடைய மூவ்மெண்ட் ரொம்ப கரெக்டா காட்டுது. மைக்கேல் உங்களையும் நீங்க மைக்கேலையும் அப்பப்ப கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. சரி சொல்லுங்க, இதுல உங்களுடைய ரோல் என்ன? என்ன எதுக்காக இந்த டிராமால விட்னஸ் ஆக்குனீங்க?
நான் உன்னை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். உனக்கு பொம்பளைங்க மாதிரி விசாரிக்கிறதுல ஒரு ஆர்வம் இருக்கு. இல்லைன்னா கில்லர் பின்னாடி போகாம இன்ஃபார்மர் பின்னாடி போக மாட்டீங்க. கூட வர நிழலை கூட நம்ப கூடாது. அது வெளிச்சம் வந்தா மறைஞ்சு போயிடும்னு சொன்னதே நீங்க தானே சார். Are you challenging me? No, sir. I just want to know the truth, sir. நாய் கால தூக்கி தான் ஒண்ணு கடிக்கும். அதுக்கப்புறம் வழி மறக்காம இருக்க. திரும்ப வந்து முந்து பார்க்கும். நீ இப்ப பண்ணிட்டு இருக்கிறதும் அதான். டாக்டர் மைக்கேல கஸ்டடியில் எடுக்க போறோம் சார். நீங்களும் இதுல இன்வால்வ்னு தெரிஞ்சதுனால தான் மேலதிகாரிங்க கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கியிருக்கேன். என்னோட சந்தேகத்துக்கு கரெக்டான பதில நீங்க சொல்லிட்டீங்கன்னா என்னால கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும். உன்னோட டவுட்ஸ் கிளியர் பண்ண நான் உனக்கு பாடம் சொல்லி தர வாத்தியார் கிடையாது. கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஸ்மோக் பண்ணேன்னு சொல்லி என் மேல பெட்டி கேஸ் போட்டுக்கோ. அது மட்டும்தான் முடியும். ஒரு நிமிஷம் சார். நாய் கை ரெண்டையும் தூக்கி கால்ல நிக்கும். அது எதுக்குன்னு தான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சாரி சார், நீங்க இப்ப போலீஸ் கஸ்டடியில் இருக்கீங்க. ஐசக், யூ ஹேவ் யுவர் ஓன் லிமிடேஷன்ஸ். நீங்க இப்பவும் நிக்கிற இடத்துலயே நிக்கிறீங்க. டாக்டர் கஸ்டடியில் எடுத்தாச்சுன்னா அப்புறம் விஷயம் எல்லாமே போயிடும். ஓகே, எல்லா ஆக்ஷனையும் ஃப்ரீஸ் பண்ண. மைக்கில் கஸ்டடியில் எடுக்கக்கூடாது. ஐ டெல் யூ தி ஹோல் ஸ்டோரி. ஹிஸ் ஸ்டோரி, ஹிஸ்டரி ஆஃப் மிகாய். சார் அசோக், எல்லாத்தையும் கொஞ்ச நேரம் ஸ்டாப் பண்ணு. ஓகே சார். பண்ணிட்டா அவர் என்ன கிழிச்சிருவாரு நினைச்சிட்டியா? நீ சாம்பியன் தானே, என்கிட்ட போது என்ன தோக்கடி பார்க்கலாம். வா. Yeah!
പൂരിച്ച് വരുന്നത്. നിന്നെ കണ്ട കഞ്ഞി വെക്കുന്ന കുടുംബത്തിലാന്ന് പറയുവോ? കഴിക്കട അങ്ങോട്ട്, നാ ഈ മുട്ടയും കൂടെ കണ്ട കഴിച്ച ഇവിടെ കഴിക്കാൻ. നിനക്കിത് എന്നെ പറ്റി? With energy consumption being the buzzword in developing economies around the world, fears of an energy crisis looming ahead are not totally unfounded. Gerard? Silence! எதுவும் சாப்பிட மாட்டேங்கிறா, ஸ்கூலுக்கு கூட போக மாட்டேங்கிறா. நான் என்னதான் பண்றது? என்னமா ஜுனி இதெல்லாம்? ஜெரால்ட் ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான், அவ்வளவுதான். நான் தான், என்னாலதான் அவன் நான் அந்த மாதிரி பண்ணாம இருந்திருந்தா தப்பு. அவன் அப்படி நடந்துகிட்டதுனால தானே நீ தட்டி கேட்ட? அந்த பையனுடைய அப்பா இங்க வந்திருக்காரு. தேவையில்லாம நீ கவலைப்படாதமா. நாளையில இருந்து சமத்தா ஸ்கூலுக்கு போகணும், சரியா? நான் வரேன். நீ எது கழுதுகிட்டு இருக்க? ஜெரால்ட் யார்? அவன் என் பையன் தானே. நானே அவனை நினைச்சு கவலைப்படல. அவன் தப்பு பண்ணான்னு புரியுது. இப்ப வரைக்கும் அவன் எதுக்கு தற்கொலை செஞ்சுக்கிட்டான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் கோழை கிடையாது, தைரியசாலி தெரியுமா? எல்லாத்திலையும் ஜெயிச்சே பழக்கப்பட்டவ, அதனாலதான் தோல்வியை தாங்கிக்க முடியல. என் பையன் அழுதுருப்பான்லமா? சாகரத்துக்கு முன்னாடி ரொம்ப அழுதுருப்போம், அப்படித்தானமா? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? இங்க பாரு, உன்னுடைய மிஸ்டேக் கிடையாது. அப்புறம் எதுக்கு நீ கவலைப்படுற? இங்க பாரு, சமத்தா நீ ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போய் நீ எனக்காக ஒரு விஷயம் பண்ணணும். உடனே பண்ணணுங்கிற அவசியம் இல்ல, நிதானமா பண்ணலாம். நீ ஸ்கூலுக்கு போயிட்டு கூல் ஆனதும் அங்கிள் சொல்ற மாதிரி செஞ்சா போதும். ஜெரால்டு குதிச்சான்ல, அந்த மாடிக்கு நீ போகணும். அப்புறம் அவன் குதிச்ச மாதிரியே நீயும் அங்கிருந்து குதிக்கணும்.
நான் சொன்ன மாதிரியே செய்வல்ல அப்படி நான் உன்னை பார்க்கணும் அப்பதான் மனசு ஆறுதல் அடையும் யாருக்கிட்டயும் சொல்லிடாத உன் மம்மி கிட்ட உன் ஸ்டெப் ஃாதர் கிட்ட யாருக்கிட்டயும் இதையும் மீறி நீ சொன்னா அவங்க எல்லாரையும் நான் கொன்னுடுவேன் எனக்காக இந்த உதவியை செய்வல்ல எனக்காக வேண்டாம் ஜெரால்டுக்காக Water scarcity and the need for water conservation and management. Given the abundance and renewability of water, it is difficult to imagine that we may suffer from water scarcity. The moment we speak of water shortages, we immediately associate it with regions having low rainfall or those that are drought prone. We instantly visualize the deserts of Rajasthan and women balancing matkas. ஜெரால்டு பண்ண மாதிரியே நானும் ஸ்கூல் மாடியில இருந்து குதிக்கணுமா எனக்கு பயமா இருக்கு எதுக்கு ஜெனிஃபர் இப்படி பயப்படுற குதிக்கலனா அம்மாவே அப்பாவே சாகடிச்சிருவேன் சொல்றாரு அது வரைக்கும் நாங்க என்ன பூ பறிச்சிட்டு இருப்போமா ஜெரால்டு சொர்க்கத்துல உனக்காக காத்துட்டு இருக்கிறதா அந்த ஆள் சொல்றாருல என் கண்ணு அந்த ஆள் சொல்ற மாதிரி ஒரு வாட்டி செஞ்சிடறேன் ஜெனி
குதிச்சிட்டாளா? நீங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு இந்த கிரைம் பிரான்ச்சுக்கு? 2 மாசம் ஆயிடுச்சு சார். என் வாழ்க்கையில எப்படி ஒரு முட்டாள்தனத்தை நான் பண்ணதே இல்ல. நல்ல ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுனாலதான் உன்ன டீம்ல வேணும்னு சொன்னது. உங்ககிட்ட எனக்கு எப்பவுமே அந்த நன்றி இருக்கும் சார். ஆமாமா. ஹலோ. எலிய பிடிச்சிட்டீங்களா? சார், வைஃபோட கால். யோ. அந்தா சொல்றது அப்படியே நம்ப வேண்டாம். நீங்க மாட்டிக்காம பாத்துக்கோங்க. முக்கியமான விஷயம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. வேலை போயிடாமலும் பாத்துக்கோங்க. ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணுங்க. பாக்கி கதைய நான் சொல்றேன். ஜெனி, ഈ മാസം കച്ചവടം കുറച്ച് കുറവാ. ഇനി അതും പറഞ്ഞ് എന്റെ മേത്തോട്ട് കയറരുത് കേട്ടോ. അതന്നെടാ കച്ചവടം കുറഞ്ഞത്. എന്റെ കൊച്ചു ചത്തു മലന്നതി അടുത്താ, നോക്കാൻ പറ്റിയില്ല. കൊച്ചിനെ അതോ കച്ചവടോ? രണ്ടും. ആരെ കൊന്നിട്ടാണെങ്കിലും കച്ചവടം ഞാൻ തിരിച്ചു പിടിക്കും. ഇത്തവണ സെന്റ് ആന്റണീസിൽ അഗതി പിള്ളേർക്ക് ചോറ് കൂട്ടണം. അതൊരു നേർച്ച. എന്നാ കാര്യ സത്യത്തിനാ നേർച്ച. എന്റെ ജെറി ഇരുന്ന് എന്തെങ്കിലും കഴിക്കുന്നത് കാണുമ്പോ എനിക്ക് ഭയങ്കര സന്തോഷമായിരുന്നു. അമ്മച്ചി, ഞാൻ എന്തെങ്കിലും വാങ്ങിച്ചു കൊടുത്ത അത് അവന് ഇഷ്ടപ്പെട്ട എന്റെ മനസ്സ് നിറയും. അപ്പൊ ഞാൻ ചോദിക്കും, മോൻ ഇഷ്ടപ്പെട്ടോ? എന്നിട്ട് പിന്നെയും ചോദിക്കും, അപ്പൊ വാങ്ങിച്ചെന്നത് മോൻ ഇഷ്ടപ്പെട്ടോ? അപ്പൊ അവൻ പറയും. അപ്പൊ ഞാൻ പിന്നെയും ചോദിക്കും, മോൻ ഇഷ്ടപ്പെട്ടോ? അപ്പൊ അവന് കലി കയറും. എന്റെ അപ്പ അപ്പനൊന്നും മിണ്ടാതിരി. ആ പറയണേക്ക നല്ല രസം. നമുക്ക് നഷ്ടപ്പെടുമ്പോഴേ അമ്മച്ചി നമ്മൾ നേടിയതിന്റെ ഒക്കെ വില മനസ്സിലാവും. ഞാൻ ഇത്ര നേരം ഇവിടെ ഇരുന്ന് കരയായിരുന്നു. എനിക്ക് വയ്യ, കരഞ്ഞത് എനിക്ക് മടുത്ത്. അമ്മച്ചി ചോദിച്ചില്ലേ എന്ത് കാര്യസാധ്യത്തിന് വേണ്ടിയാ ഞാനിപ്പോ ഈ പിള്ളേരെ ചോറൂട്ടുന്നതെന്ന്? അതമ്മച്ചി വഴി മനസ്സിലാക്കിയാ മതി. അമ്മച്ചി, അമ്മച്ചി, ഒരു ഒരു ദിവസം പെട്ടെന്ന് ഞാൻ ഇല്ലാതെ അമ്മച്ചി എന്നാ ചെയ്യും? അമ്മച്ചി, என்னாச்சுமா? யாருமே இல்லையே.
നിനക്കെന്നോട് ദേഷ്യമാണെന്ന് എനിക്കറിയാം. ശപിക്കപ്പെട്ടോളാം ഞാൻ. മമ്മി ചെയ്ത തെറ്റുകളൊക്കെ എന്റെ മോൻ പൊറുത്തുതാ. എന്റെ മോൻ ഒരുപാട് ഞാൻ ഒരുപാട് സങ്കടപ്പെടുത്തിയിട്ടുണ്ട്. ഒന്നും അറിഞ്ഞുകൊണ്ടല്ല. ഈ ക്രിസ്മസ് നമുക്ക് ഒരുമിച്ച് നമ്മുടെ വീട്ടിലാവാം. എനിക്ക് നിന്നെ ആവശ്യമാണ്. ഞങ്ങൾക്ക് നിന്നെ ആവശ്യമാണ് മൈക്ക്. ഞാൻ പറയുന്ന വല്ല നീ കേൾക്കുന്നുണ്ടോ? അമ്മയുടെ തെറ്റുകളൊക്കെ പൊറുത്തുതാ മോനെ. ഒന്ന് നിർത്ത്, എനിക്കൊന്നും കേൾക്കണ്ട. Thank you.
ആൻസി ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ നീ ഇവിടെ വന്നതിൽ അവൾ ഒരുപാട് സന്തോഷിച്ചേനെ. കൂടെയുള്ളവരുടെ സന്തോഷം അത് നമ്മളെപ്പോഴും വേഗം അങ്ങോട്ട് ചെയ്തോളാം. അല്ലെങ്കിൽ നാളെ എന്താണെന്ന് അപ്പനും അമ്മയ്ക്കും ആരും പകരമാവില്ല. അല്ലേ അമ്മയ്ക്ക്? എപ്പോഴാവത്ത് காலில் விழுந்து கேளு, எனக்கு உயிர் பிச்சை வேணும்னு. என்னால ஒன்னும் பண்ண முடியாது. உங்களால முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஒரு பிறந்திருந்தா தானே உங்களால செய்ய முடியும். கப்பணியோட குறை சொல்ற? முடியல, போலீஸ் வண்டியில போனா போதும். ம்
பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்டுக்கோ. இதை விட அதிக டோஸ் நான் எழுதி தருவேன். நான் யாருக்கும் துரோகம் பண்ணணுங்கிற எண்ணம் இல்ல. நிம்மதியா வாழணும். ஆனா என்ன நிம்மதியா வாழ விட்டாதானே எனக்கு அந்த பொண்ணு மேல கோபம் எல்லாம் கிடையாது. ஆனா கண்ண முன்னா என் பையன் வந்து என்கிட்ட சொல்லுவான், அப்பா நான் குதிச்ச மாதிரியே அவளையும் குதிக்க வைக்கணும். எனக்கு என்னாச்சு டாக்டர்? பைத்தியம். ஆமா, அது உங்களை விட எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதானே நான் உங்களை பார்க்க வந்தேன். இப்படி ஆளுகளை டார்ச்சர் பண்ணி முடிவுக்கு கொண்டு வர்ற மருந்து எதுவும் என்கிட்ட இல்ல. நீங்க எனக்கு ஆறுதல் சொன்னா போதும். கவுன்சிலிங் ஒரு வாரம் அந்த நிம்மதியிலே போயிடும். நீங்க வாழ்க்கைய பொறுமையா தைரியமா ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. இழந்ததை திருப்பி தர யாராலையும் முடியாது. ஃப்ரீயா இருக்கும் போது பைபிளை படிங்க, சர்ச்சுக்கும் போங்க. பைபிளை படிக்கும் போது ஜீசஸ் சிலுவையில ஏத்தின யூதரை பத்தி தான் ஞாபகம் வரும். இருக்கிற நிம்மதியும் போயிடும். எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாங்க ஜார்ஜ். ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கோங்க, மன நிம்மதி கிடைக்கும். அவன் உனக்கு நேர்வழி காட்டுவான். ஆண்டவன் இருக்கிறான்னு சொல்லும் போது பிசாசு இருக்கிறத மறுக்க முடியாதுல்ல. நம்மள வச்சு ஒவ்வொன்னா செய்ய வைக்கிறாங்க. மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு யாருக்கிட்ட மோதறன்னு உனக்கு தெரியுமா? நான் பத்த வச்சத எங்க அம்மாவை கொன்ன கார, கண்ணுக்கு கண்ணு பல்லுக்கு பல்லுன்னு கணக்க தீர்த்துக்கிட்டு இருக்கேன். Yeah.
அடையாளம் தெரியாத யாரோ அடிச்சிருக்காங்க. என்ன நடந்ததுன்னு தெரியாது. அடிச்சவங்களை பார்த்தா ஐடென்டிஃபை பண்ண முடியுமான்னு தெரியாது. இப்படிதான் நான் எஃப்ஐஆர் எழுதுவேன். பரவாயில்ல, இன்னும் கூட உங்க கற்பனையை நீங்க சேர்த்துக்கலாம். அது உங்க விருப்பம். தீக்குச்சிய வச்சு தலைய சொறிய கூடாது. நெருப்ப நெருப்பால தான் அணைக்கணும். ஓ ஜீசஸ். இல்ல மிக்காயில். ஒரு நாள் மரணம் வரும் உணர்ந்திடும் மனிதன். கூடவே வருவது உன் வாழ்க்கையின் குணங்கள் தான். நன்மைகள் எல்லாம் செய்பவன் நீ சோம்பல் கூடாதே. ஒரு நாள் மரணம் வரும் உணர்ந்திடும் மனிதன். உன் விஷயத்துல தான் கணக்கு தவறிடுச்சு. ஆனா என்னோட கணக்கு என்னைக்குமே தவறாத. தேடிட்டு இருக்க அந்த டாக்டர் எனக்கு தெரியும். மைக்கேல், ஜார்ஜ் மைக்கேல், அவன் தான் ஜார்ஜ் சார சாகடிச்சது. கேஸ் இப்ப ஹேண்டில் பண்ற கிரைம் பிரான்ச் டிஎஸ்பிக்கு நான் இன்ஃபார்ம் பண்றேன். உனக்கு எல்லாம் கொடுக்கறது யாரு? உன்னோட விசுவாசத்தை அவங்க கிட்ட மட்டும் காமி. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. கடைசி பிரார்த்தனை பண்ண வேண்டியது மிக்காயில் கிடையாது, அஸ்ரேல் தான். உங்களை பயமுறுத்திட்டு இருந்த ஜார்ஜ் பீட்டரை கொலை பண்ணிருக்காங்க. டாக்டர்ஸ் யூஸ் பண்ற சர்ஜிக்கல் பிளேட கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க. மைக்கேல் தான் இதை பண்ணிருப்பான்னு சொல்றீங்களா? இப்ப மைக்கேல் உங்க கூட இல்லையா? எஸ். மைக்கேலோட ஃபாதர் ஜான் மார்ஷல் ஆர்ட்ஸ் ட்ரைனர் தானே? ஆமா. நீங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க? மைக்கேலுக்கு மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியுமா? தெரியும், சின்ன வயசுல இருந்து. மைக்கேல் கிட்ட கொஞ்சம் பேசணும். தங்கச்சி ஜெனிதா கூப்பிடுறான், நான் அட்டன் பண்றேன். எனக்கு அட்டன் பண்ண தெரியும். ஜெனி, நீ இப்போ எங்க இருக்க? இங்க போலீஸ் வந்திருக்காங்க. மைக், நீ ஏன் இப்படி எல்லாம் பண்ண? அந்த கர்த்தரே பரம்பெடுத்திருக்காருல. Oh!
மைக் நீ என்ன பண்ணிட்டு இருக்க டோன்ட் வரி ஐ நோ வாட் ஐ அம் டுயிங் ஆர் யூ பிஸி எஸ் டியர் ஐ அம் Your brother will be back. Bye, dear. குட் மார்னிங் சார். என்ன கஸ்டடியில் எடுக்க தான் வந்திருக்கீங்களோ? நான் இப்போ நியாயத்தோட பக்கம் தான் சார். இப்பதான் நியாயம் சட்டம் ரெண்டும் வேறன்னு தெரிஞ்சது சார். ஜார்ஜா அழிக்க வேண்டியது நமக்கும் மைக்கேலுக்கும் தேவையான ஒண்ணு. ஆனா பேட்ரிக்கோட எந்தவித தொடர்பும் இல்லாத மைக்கேல் எதுக்காக பேட்ரிக்க சாகடிக்கணும்? நிம்மதியா வாடுறதுக்காக பேட்ரிக்கே அழிக்கணும்னு நான் சொன்னேன். அவன் டபுள் கேம் ஆடுறான். ரெண்டு கேங்குக்கும் உபதேசம் கொடுக்கிற சகுனியா அவன் இருந்தான். ஆனா அங்கே என் கணக்கு தப்பாயிடுச்சு. சுகா போடுங்க. என்னதான் அழிச்சாலும் மறுபடியும் உருவாகிற கேன்சர் செல் மாதிரி இது இப்படி கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். கண்டிப்பா ஒரு ஸ்பெஷலைஸ்டு டாக்டரால இந்த கேன்சர் செல்ல அழிக்க முடியும். அண்ட் ஹியஸ் ஜார்ஜ் பீட்டர் சாவுக்கு காரணமானவங்களை கண்டுபிடிச்சு கொல்லணும். தட்ஸ் மை கோல். வேலை செய்ய சொன்னது பேட்ரிக், ஆனா இப்ப அவர் உயிரோட இல்ல. நீதான் சாகடிச்ச. சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றிய காட்ட இப்ப நான் வேலை செய்யறேன். உன்னோட சிஸ்டர் கியூட் ஜெனிஃபரை உலகத்தை விட்டே அனுப்ப போறேன். பயப்படாத, வழியே இல்லாம சீக்கிரமா முடிச்சிடறேன். அப்பதான் உனக்கு வலிக்கும். அந்த வழிதான் இப்போ என்னோட கூலி. இத பத்தி தெரிஞ்சுக்கணுமா? எப்படி வழியே இல்லாம சீக்கிரமா முடிக்கிறதுன்னு. பிளேட் இப்போ மேஜர் ஆர்டரியில குத்தி இறக்கிருக்கேன். மூணே நிமிஷத்துல இன்டர்னல் பிளீடிங்னால இதுக்கு துடிப்பு நின்னுடும். கண்ணு மட்டும் திறந்தே இருக்கும். உன் உடம்புல இருக்கிற ரத்த ஓட்டம் நிக்கிற வரைக்கும் நீ எல்லாத்தையும் பார்க்கலாம். அப்புறம் பொறுமையா சாவ. வெளிய வலி இல்லாம தீக்கிறது இப்படித்தான். ஆமா, என்ன நடந்துகிட்டு இருக்கு? எப்ப இருந்து இந்த ஓபி வேலை? இங்க பாரு, என்ன பத்தி உனக்கு தெரியாது. கொஞ்ச நாளாவே நீ என் பொறுமையை சோதிக்கிற சார். இது ஒரு ஸ்பெஷல் கேஸ்ங்கிறதுனாலதான் நான் உங்கள்ட்ட நிறைய சொல்லி பார்த்துட்டேன். இனிமே என் கைதான் பேசும். அத நீ தாங்க மாட்டேன். இதுதான் நான் உனக்கு கொடுக்கற லாஸ்ட் வார்னிங் சார். இப்ப ஃபைண்டிங்ஸ் என்ன இருக்கும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் பழி வாங்குற அண்டர் வேர்ல்டு அப்படிதானே? அப்படி பண்ணிருவேன். என்ன பொறுத்தவரை ஜார்ஜ் பீட்டரை விட டேஞ்சரான ஆள் தான் தம்பி மார்க்கம்.
சாவடிக்க முடிவு பண்ணிட்டான்னா மார்க்கோ அதை எப்பவோ செஞ்சிருப்பான். உடம்பு அடிப்படை வச்சு அதுல கத்தி சொருகி ரொம்ப வலிக்க வைக்கணும். அதான் என்னாச்சு சார்? ஃபெலிக்ஸ் டூரிஸ்டீரியஸ், சீக்கிரமா கேஷுவலிட்டி கொண்டு. ஓகே சார். சார் இன்னொரு சந்தேகம் இருக்கு. இன்னும் சந்தேகம் முடியலையா? இவ்வளவு உதவி நீங்க செய்யற அளவுக்கு இந்த டாக்டர் மைக்கேல் யாரு? உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் என்ன சம்பந்தம்? அந்த விசாரணையில நீ எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்ட? டாக்டர் மைக்கேல் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிற அந்த காலத்துல தான் நீங்க மெடிக்கல் காலேஜ் சிஏவா இருந்தது. அதுக்கு மேல தெரியாது. எஸ், ஐ நோ ஹிம். லோக்கல் போலீஸோட ரிப்போர்ட் கிடைச்சு நான் கிளம்பினது எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம தான். எல்லார் முன்னாடியும், குறிப்பா தன்னோட சிஸ்டர் முன்னாடி, ஒரு அப்பாவி மைக்கேல். ஆனா இதான மைக்கேல் நான் அங்க பார்த்தது. எனக்கு தெரிஞ்ச திறமையான மெடிக்கல் ஸ்டூடெண்ட் மைக்கேல் தான். Cerebrum, cerebellum, and the brainstem. The cerebrum consists of cerebral hemispheres. This forms the largest part of the brain. It's situated above the other brain structures. The brainstem, which resembles a stalk, connects the cerebrum to the spine. Necrophilia. பச்சையா சொல்லணும்னா இனங்களோட உறவை வச்சுக்கிறவ கிடையாது. நீங்களும் அப்படி சொல்லக்கூடாது. என் தம்பி தான் அது. நான் வளர்த்த என் தம்பி. சீனியர்ஸா இருக்கிற ஒரு கேங் கூட ரெண்டு நாளைக்கு முன்னாடி இவன் ஒரு பிரச்சனை பண்ணா. பசங்க எல்லாருமே இப்ப இவனுக்கு எதிரா இருக்காங்க. கேம்பஸ்குள்ள ரொம்ப நேரம் போலீஸ் இருந்தாலும் அதுவும் எங்களுக்கு பிரச்சனை தான் சார். இவன் சாப்பாட்டுல மயக்கம் மருந்த கலந்து நினைவு போனதுக்கு அப்புறம் தான் அவங்க அங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இன்னைக்கு அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கான். நீங்க அத போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணனும். மிச்சத்தை நான் வண்டி கொஞ்சம் வேணும். வண்டி சேவி கொடு. டேய், உனக்கு புரியலையா? உனக்கு வண்டி கொடுக்க உனக்கு இஷ்டம் இல்லடா. எனக்கு வண்டி வேணும். சாரி. பேட்டரி சைட். கிவ் மீ தி கீ. இன்னொரு முறை அப்படி கூப்பிட்டா உன் காலை உடைச்சிருவேன். பெத்த அப்பனை சாகடிச்சுன்னு பேட்டரி சைட்னு கூப்பிடாம ஏஞ்சல்னு கூப்பிடுவாங்களா? பேட்டரி சைட். வண்டி கேட்டா கால் உடைக்கிற அளவுக்கு ரவுடியா நீ? பட்டவிடா பட்டவிடா உங்கிட்ட பட்டவிடா தானே சொன்ன. Hey!
ஓட்டு உனக்கு வேண்டாம். யாராவது கேட்டாங்கன்னு வை, சீனியர் கிட்ட கொடுத்துடுன்னு சொல்லு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் அந்த கேஸ் எடுக்கிறேன். ஆனா அவங்க அந்த கேஸ ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாங்க. போலீஸ்க்கு கேம்பஸ்குள்ள வர லிமிடேஷன்ஸ் இருக்கு. உன்னால திருப்பி அடிக்க முடியுமா? மார்க்கெட்டுக்கும் கேம்பஸ்க்கும் ஒரு ரோல் இருக்கு. யார் அடிச்சு ஜெயிக்கிறாங்களோ அவன் தான் ஹீரோ. அவன் அதிகாரம் பண்ணுவான். கேம்பஸ்குள்ள வச்சு அவங்களை அடிக்கணும். அதுக்காக என் உதவி ஏதாவது வேணும்னா நான் செய்யறேன். அத நானே செஞ்சு முடிச்சிருவேன். எங்க அப்பா கத்து கொடுத்த வித்தை இருக்கு. எப்ப பயத்தை மதிக்காம போறியோ அப்பதான் போராட முடியும். நான்
நான் எதை வாங்கினாலும் திருப்பி கொடுத்துதான் பழக்கம். அவனெல்லாம் உயிரோடைய விட்டுருக்க கூடாது. ஆமா சார், அமீரோட கம்ப்ளைண்ட்ல நீங்க கேஸ் எதுவும் எடுக்கலையா? இல்ல, கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு அசிங்கப்பட்டு எல்லாரும் முன்னாடி அவமானப்பட்டதுனால அவன் போய் சேர்ந்துட்டான். டாக்டருக்கு படிச்சவனாச்சே, ஏதோ ஒன்னு சாப்பிட்டு அவன் வாழ்க்கைய முடிச்சுக்கிட்டான். சாரி சார். நீ தூங்கும் போது உன் பக்கத்துல வர தெரிஞ்ச எனக்கு உன்னை கொன்னுட்டு போகவும் தெரியும். யுவர் ஆஃப்டர் ஆல் ஒன்லி எ ஜூனியர். எவ்வளவு அழகா நீ என்ன திட்டிட்டு இருக்க அப்ரஹாம், அது ஒரு மிஸ்டேக் தான். எங்க அண்ணனை சாகடிச்சிட்டு மிஸ்டேக் நான் சொல்ற அப்படின்னா நானும் அதே மிஸ்டேக் இப்ப பண்ண போறேன். சொல்லுங்க. எனக்கு தெரியாது.
I will inform to the police. என்ன பொறுத்து வரைக்கும் இதுக்கு சமம் போலீஸ். பைத்தியம் பிடிச்சு சுத்துறானுங்க. லோக்கல் போலீஸ்ட கூட செக்யூரிட்டி பத்தி பேசி எந்த பிரயோஜனமும் கிடையாது. எங்கேயாவது தலைமறைவா இருக்கிறதா நல்லது. நான் எதுக்கு பயப்படணும்? ஹீரோயிசம் காட்ட வேண்டிய நேரமே கிடையாது இது. உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு எங்கேயாவது மறைஞ்சிருக்கிறது உனக்கு நல்லது. ஹலோ, ரெண்டு பேரும் சேஃப் தானா? டென்ஷன் ஆக வேண்டாம், அங்க பத்திரமா தான் இருக்காங்க. அம்மா எங்க இருக்கீங்க? நாங்க அங்க தான் வந்துகிட்டு இருக்கோம். ஹா. யாரா இருந்தாலும் கதவை திறக்க வேண்டாம். இங்க வேலை செய்யறவன் தான் வந்திருக்கான். யாரா இருந்தாலும் திறக்க வேண்டாம். ஹலோ, பைத்தியம். கால் பண்ண எடுக்க மாட்டேங்கிறா. கிலோமீட்டருக்கு அப்புறமா போலீஸ்காரங்க பிளாக் பண்ணுவாங்க. நான் கண்ட்ரோல் ரூமுக்கு தகவல் சொல்லிட்டேன். ஓகே, சின்ன பொண்ணு இருக்கா?
அவளுக்கு தான் உன ஆச்சனா யார் பதில் சொல்ற? எல்லாம் எனக்கு தெரியும் சார். போலீஸ்க்கு டிமிக்கு கொடுத்துட்டு ஒருத்தன் போய்டுவானே. சிட்டில 7 கிலோமீட்டருக்குள்ள இந்த 500 மீட்டர் மட்டும் தான் நமக்கு கவரேஜ் கிடையாது. வேனோட ஸ்பீடு வச்சு பாக்கும்போது அந்த 500 மீட்டருக்குள்ள அந்த பொண்ணை வேற ஏதாவது வண்டியில ஏத்தி இருப்பாங்க. மைக்கேலுக்கு வர கால்ஸ் எல்லாத்தையும் ட்ராக் பண்ணணும் சார். மைக்கேல் இது யாரோ ஹாஸ்பிடல் வந்து கொடுத்திருக்காங்க. இதிலே சேவ் பண்ணிக்கிற நம்பருக்கு கால் பண்ண சொல்லிருக்காங்க. தங்கச்சி வேணும்னா மார்க்கோவோட உயிர் இல்லாத உடம்ப நான் பார்க்கணும். மார்க்கோவனை கொல்ல முடியலனா உன்னோட தங்கச்சி உனக்கு கிடைக்க மாட்டா. அப்புறம் போலீஸ்காரங்க இந்த விளையாட்டுல கிரவுண்டுக்கு வெளியே இருக்கணும். அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. TamilMV.bar. இதான் பெட்டர்னு தோணுச்சு. ஜெனி, 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 ஜெனி.
இன்னொன்னு கில்லர். ஹலோ ஹலோ, இப்ப எப்படி இருக்கா? She's okay. Don't worry. வண்டியை மறுதியை கொண்டு வந்திருக்க. மருந்து எழுதி தர அளவுக்கு நீ இன்னும் வளரல. இதுல டோஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். என்ன வேலை செய்யறீங்க? உயிர் போனா திரும்ப வந்துருமா? அட என்னங்க நீங்க? பொறுமையாரு பொறுமையாரு கையை மட்டும் காட்டிட்டு இருக்கீங்க. உதவி கேட்டுதான் திடீர்னு கையில இருந்த கட்ட அது இது வச்சு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே வாயா. இந்த நிலைமைக்கு என்ன ஆளாக்கினது அந்த டாக்டர் மைக்கேல் தான். அவன் தான் என்ன அடிச்சான். அவன் அடிச்சானா? அப்புறம் ஏன் போலீஸ் கேட்கும் போது நீங்க பேரை சொல்லல? லேசா நினைக்க வேண்டாம். ஜார்ஜையும் பேட்ரிக்கையும் அவங்க அடியாளுங்களையும் தீர்த்து கட்டின தீவன் தான். இனி இதை ரிப்போர்ட் பண்ணி என்னையும் சாகடிக்கணுமா? அவங்க கிட்ட நீ கொஞ்சம் உஷாரா இருக்கிறது நல்லது. நாளைக்கு உனக்கும் இந்த நிலைமை வந்துடக்கூடாது இல்ல? சித்தப்பா நீ தூங்குறத பாக்குறதுக்கு முயல் தூங்குற மாதிரி இருக்கு. தூங்க. யார் நீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? மோஷன் டெஸ்ட் எடுக்க வந்தேன். எங்க பண்ணனும் டாக்டர்?
வயிற்றுக்குள்ள இருக்கிறது அசிங்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. அது வெளியேறலனா என்ன ஆகும்? உள்ளுக்குள்ளேயே மலம் கட்டி உயிரையே விட வேண்டியதான். நான் சொல்றது சரிதான்? என்ன சார் நீங்க குழந்தை கூட இருக்க வேண்டாமா? எந்த நேரமும் குத்திட்டு போறதுக்கு கழுகு சுத்திட்டே இருக்கு. செல்லோ பாய். பேரை சேர்த்து சொல்லும் போதுதான் சமக்கு கில்ல வாஸ்தவம் தான். ஆனா சேர்த்து சொல்ல உன் அப்பன் பேர் எனக்கு தெரியாது. மிஸ்டர் மார்க்கோ, உங்களை நான் கஸ்டடியில் எடுக்கிறேன். சாட்சி இருக்கு, இப்ராஹிம் சாகடிச்சது நீங்க தான். சோ வரீங்களா? உங்களை கஸ்டடியில் எடுத்தத நான் ரிப்போர்ட்ல எழுதவே இல்லை. இந்த ஒரு ராத்திரி உங்க மூணு பேருக்கும் ஒரு கிஃப்ட். நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அப்புறம் வில்லியம், ஆஸ் பர் ரெக்கார்ட்ஸ் யூ ஆர் நாட் நார்மல். என்ன நடந்தாலும் யூ வில் பி சேஃப். டோன்ட் ஷவுட், சும்மா எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. இன்னைக்கு ஒரு நாள் குடிக்கிறதுக்கும் திங்கறதுக்கும் எதுவும் கிடைக்காது. உங்களுக்குள்ள அடிச்சு தீத்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. கையிலேயே அடிச்சு கொல்லுவீங்களோ இல்ல மண்வெட்டிய வச்சு ஒரு ரே போடு போடுவீங்களோ அது உங்க சௌரியம். ஒரு உசுறு போனா கூட ஒரு வகையில சௌரியம் தான். எல்லாமே பெனல் கோடு வழியா போனா நஷ்டம் எனக்கு தான். நான் அதை புரிஞ்சுக்கணும் இல்ல. ஓகே காய்ஸ், ஹாவ் எ பேட் நைட். ஃபைட் ஈச் அதர், கில் ஈச் அதர். மூணு நாள் ராத்திரி பகல் அவங்களுக்கு தெரியவே கூட. ஓகே சார். எனக்கு தெரியும் மைக்கேல் இந்த ஹாஸ்பிடல்ல நல்லா ஹேண்டில் பண்றேன். என் மேல கோபம் ஒண்ணு இல்லையே. ஐயோ எதுக்கு சார்? அதுவும் சரிதான், கோபம் எல்லாம் எதுக்காக இல்ல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை கவனிக்கிறேன். வெரி பேட் பாய்ஸ்,
ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு சாவீங்கன்னு நினைச்சேன். ஒண்ணு நடக்கல. That's a God design. எப்படியோ கோர்ட்டு கூட்டிட்டு போகல. ஜாமீன் கிடைக்காத கேஸ் ஒண்ணும் இல்லையே. கொஞ்சம் நல்லா தூங்கணும். எந்திரிச்சதோ நிறைய விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. மார்க்கோக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. எல்லாம் சட்டப்படியே போகட்டும். செஞ்சது முட்டாள்தனம்னு உனக்கு தோணுதா? இல்ல சார். ஏன் அப்படி? இந்த சட்டம் நியாயம் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? நான் விசாரிச்ச வரைக்கும் உங்க தம்பி அமீர ராகிங் பண்ண யாருமே இப்போ உயிரோட இல்ல. கேரளால நடந்த கார் ஆக்சிடென்ட்ல நாலு பேருமே க்ளோஸ். யூ ஆர் எ குட் இன்வெஸ்டிகேட்டர். வரப்போற பண்டிகையில ஜெரிய முன்னிறுத்தி தான் நடத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அதை நீ தான் செஞ்சாகணும். இத செய்யறதுக்கு உயிரோட இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தானே. அவனை முடிச்சாத்தான் எல்லாரும் உயிரை விட்டதுக்கு அர்த்தம். அவன் கூட சேர்ந்து அந்த பொண்ணையும் கொண்டுடு. இறங்குங்க. ஏய் வேகமா இறங்குடா. நில்றா. பை டா. பை. பை. See you soon. Bye. Mike, he is asking me to fly. He is asking me to fly. ஃபைனல் டாக்டர். என்னோட தங்கச்சி தான் ரெஃபரி. நீ என்ன இங்க தோக்கடிச்சா உன்னோட தங்கச்சியை நீ கூட்டிட்டு போலாம். நீ தோத்துட்டனா அவங்க இருந்து குதிப்பா. ஜெனி அசைய மாட்டா நம்மள ஒருத்தர் ஜெயிக்கிற வரைக்கும். Thank you.
சரியான நேரத்துல கொண்டு வந்ததால மூணு பேருக்கு யூஸ் ஆயிருச்சு. பிரைன் டெத் ஆயிட்டாரு. பாவிக்கு மன்னிப்பு கொடுக்கிறதுக்கு நான் ஒண்ணு கடவுள் இல்ல. பிளட் டெஸ்ட் பண்ண. பாவத்தின் சம்பளம் மரணம் தான். அது எவனா இருந்தாலும் சரி, அது கிட்ட இருந்து தப்ப முடியாது.